بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله تعالى يقول في قرآنه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்தொழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த நிகழ்விலே இஸ்லாத்தின் பார்வையில் கொள்கை பற்று என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நினைவூட்டலாம் என்று விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டுமென்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அது கொள்கையை அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட மார்க்கமாகும். கொள்கைதான் அந்த மார்க்கத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது. கொள்கையின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட மார்க்கம் என்ற அடிப்படையிலே ஒருவர் செய்கின்ற எல்லா வகையான அமல்களுக்கும் அல்லாஹு தாலாவிடத்திலே உயர்ந்த கூலியும் அந்தஸ்தும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவரிடம் இருக்கின்ற கொள்கை என்பது மிகச்சரியானதாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் ஒரு கட்டடத்தின் அடித்தளம் என்று சொல்லலாம். ஒரு கட்டடம் மிகச்சிறப்பாக இருப்பதற்கு
பக்கபலமாக இருப்பது அதனுடைய பலமான அடித்தளமாகும். அந்த கட்டடத்துக்கு பலமான அடித்தளம் இல்லாமல் போகின்ற போது வெளிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டடம் எவ்வளவுதான் அழகானதாகவும் அலங்காரமானதாக இருந்தாலும் அந்த கட்டடம் நிலைக்காது என்பதுதான் யதார்த்தபூர்வமான உண்மையாகும். அதுபோன்றுதான் சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் அவன் செய்கின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியங்களுக்கான உரிய பலாபலன் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த முஸ்லிமுடைய கொள்கை சரியானதாக இருக்க வேண்டும், அவனுடைய நம்பிக்கை சரியானதாக இருக்க வேண்டும். இதனாலே தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கட்டி எழுப்புகின்ற போது அதனுடைய கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தொழுகையை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னர், நோன்பை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னர், ஜக்காத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னர், ஹஜ்ஜை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னர், இன்னபிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னர் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது கொள்கையாகும். அந்த கொள்கையின் அடிப்படையிலே சமுதாயம் கட்டி எழுப்பப்படுகின்ற போதுதான் அது நிலையான, நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கும் என்பது இஸ்லாத்துடைய உறுதியான நம்பிக்கை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய போதனைகளாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கை என்ற விடயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை காணுகின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால பிரச்சார பணியிலே மக்காவுடைய 13 ஆண்டு காலங்கள் அதிகமதிகம் கொள்கையை பற்றி பேசிய காலமாக இருந்தது என்பது நாம் எல்லாம் தெரிந்து கொண்ட உண்மை. இறைவனை பற்றி, இறை தூதரை பற்றி, மறுமையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, இன்னபிற கொள்கை சார்ந்த அம்சங்களை பற்றித்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் பேசினார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் வசனங்களும் ஆரம்பத்தில் அதிகமாக கொள்கை சம்பந்தமாகவே பேசியதை பார்க்கிறோம். குறிப்பாக அல் குர்ஆனிலே காணப்படுகின்ற அத்தியாயங்களில் மக்கிய அத்தியாயங்கள், மதனி அத்தியாயங்கள் என்று சொல்லுகின்ற இரண்டு அத்தியாயங்களை வகைப்படுத்தி பார்த்தால், மக்கிய அத்தியாயங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்ட அத்தியாயங்கள் எல்லாம், வசனங்கள் எல்லாம் மிக அதிகமாக கொள்கை சம்பந்தமாகவே பேசியதை நாங்கள் பார்க்கிறோம். மதனிய வசனங்கள், மக்காவிலிருந்து நபி அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு அருளப்பட்ட வசனங்கள், அப்போதுதான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை பற்றியும் கொடுக்கல் வாங்கல் பற்றியும் சமுதாய உறவுகள் பற்றியும் இஸ்லாத்தின் இதர கடமைகள் பற்றியும் பேசியதை காணுகின்றோம். இதுவெல்லாம் நமக்கு எதனை எடுத்துச் சொல்கிறது என்றால், ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் கொள்கை என்பது மிக முக்கியமானது. கொள்கை இல்லாமல், அந்த கொள்கையில் தெளிவு இல்லாமல், அந்த கொள்கையில் உறுதி இல்லாமல் அவன் செயற்படுகின்ற போது அவன் பின்னால் செய்கின்ற எல்லா வகையான அமல்களும் அல்லாஹு தாலாவிடத்திலே பயனற்று போய்விடுகின்றன என்ற உண்மையை நமக்கு சொல்லித்தருகிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை கொள்கை தௌஹீத் என்பதாகும். இஸ்லாத்தின் கொள்கையிலே பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கமாக இருந்தாலும் அந்த கொள்கை விஷயங்களிலே மிக பிரதானமான இடத்தை வகிப்பது தௌஹீத் என்பது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற சிந்தனை, அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மூலம் உணர்த்தி இருக்கின்றோம். இந்த தௌஹீத் என்ற விடயத்தைத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கை சார்ந்த விஷயங்களிலே முதன்மைப்படுத்தி பேசினார்கள். நபியுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலும் அதிகம் அதிகம் பேசப்பட்ட விஷயமாக இந்த தௌஹீத் என்ற விஷயம் இருந்தது. ஏன், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கின்ற போதும் அந்த இறை தூதர்கள் அனைவரும் சொன்ன பிரச்சாரத்தின் மைய கருத்தாக அமைந்திருந்தது இந்த தௌஹீத் என்ற விடயம்தான் என்பதை அல் குர்ஆன் பறைசாற்றியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்லுகிற போது இப்படி சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாங்கள் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா சமுதாயங்களுக்கும் எங்களுடைய தூதர்களை அனுப்பி வைத்தோம். அந்த தூதர்கள் அனைவரும் அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் என்றும், அல்லாஹ் அல்லாமல் வழிபடப்படுகின்ற தாகூத்துக்களிலிருந்து, ஷைத்தானியத்திலிருந்து விழிபடுங்கள் என்றும் தான் அந்த நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையை முக்கியத்துவப்படுத்தி பிரச்சாரம் செய்த வேளையில் தௌஹீத் என்று சொல்லுகின்ற இறை நம்பிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரம் செய்தார்கள். இறை தூதர்கள் என்று இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் இந்த உலகத்துக்கு திரும்ப திரும்ப சொன்ன ஒரே செய்தியாக தௌஹீத் என்ற அந்த கொள்கை இருந்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஆதம் நபி அவர்கள் முதற்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலான அத்தனை நபிமார்களும் இந்த உலகத்துக்கு திரும்ப திரும்ப உரத்து சொன்ன செய்தியாக இந்த தௌஹீத் என்ற விடயம் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் தௌஹீதை நிலைநிறுத்துகின்ற போராட்டம், தௌஹீதுக்கான அடிப்படையை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துகின்ற போராட்டம் முஸ்லீம்களுடைய பிரச்சார பணியிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இதனாலேதான் உலகளாவிய ரீதியிலும் சரி, இலங்கையிலும் சரி, இஸ்லாமிய பிரச்சார களத்தில் இருக்கின்ற அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்குகின்ற பிரச்சாரகர்கள் அனைவரும் அழுத்தமாக திருத்தமாக சொல்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக இந்த தௌஹீத் என்ற விடயம் இருந்து வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக எதுவெல்லாம் தௌஹீதுக்கு மாற்றமான ஷிர்க் சார்ந்த இணைவைத்தல் சார்ந்த சிந்தனைகளாக இருந்ததோ அந்த இணைவைத்தல்கள் எல்லாம் ஒழிக்கின்ற விஷயத்தில், அவைகளுக்கு எதிரான போராட்டங்களை தொடுக்கின்ற விஷயத்தில் இஸ்லாமிய பிரச்சாரர்கள் முக்கியமான பங்கை ஆற்றி வந்தார்கள். குறிப்பாக தௌஹீத் பிரச்சார களம் தௌஹீத் என்ற சிந்தனையை நிலைநிறுத்துகின்ற அதே நேரத்தில் தௌஹீதுக்கு எதிரான அம்சமாக இருக்கின்ற ஷிர்க் என்று சொல்கின்ற, இணைவைத்தல் என்று சொல்கின்ற அந்த அம்சங்களை தவிடுபடியாக்குகின்ற விஷயத்தில், அந்த சிந்தனைகளை எண்ணங்களை மனித உள்ளங்களிலே இருந்து வேற இருக்கின்ற விஷயத்தில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து செயற்படுவதை பார்க்கின்றோம். ஏனென்றால் தௌஹீதை பாதிக்கின்ற, தௌஹீதை கெடுக்கின்ற சிந்தனையாக விளங்குகின்ற ஷிர்க் என்று சொல்கின்ற இந்த விஷயம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே வந்துவிடுமாக இருந்தால் அது அவனுடைய முழு அமலையும் பாதித்துவிடும் என்பது குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகின்ற நம்பிக்கையாகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்ற போது, லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலு, நபியே நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். எனவே தௌஹீதை பிரச்சாரமாக அடிப்படையாக கொண்டு பிரச்சாரம் செய்கின்றவர்கள் தௌஹீதுக்கு எதிரான அம்சமாக விளங்குகின்ற ஷிர்க் என்று சொல்கின்ற இறை நம்பிக்கை கோட்பாட்டுக்கு முரணான, ஓரிறை கொள்கைக்கு முரணான சிந்தனைகளில் இருந்து மனித சமுதாயத்தை காக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு கடமைப்பாடு இஸ்லாமிய பிரச்சார பணியில் இருக்கின்ற நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் கடந்த காலங்களிலே இந்த இஸ்லாமிய பிரச்சார களம் தௌஹீதை அடிப்படையாக கொண்டு பிரச்சாரம் செய்து தௌஹீதுக்கு எதிரான ஷிர்க் சார்ந்த சிந்தனைகளிலே இருந்து, நம்பிக்கைகளிலே இருந்து, கோட்பாடுகளிலே இருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை விடுவிக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய பிரச்சாரத்திலே ஒரு முக்கியமான அம்சமாக தௌஹீத் விளங்குவது போல சுன்னா என்று சொல்கின்ற விஷயம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை மையமாக கொண்டு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளல் என்பது, இதை நாங்கள் எங்களுடைய திருக்கலிமாவிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த முதல் பதத்தின் ஊடாக தௌஹீதை ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில், முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த வார்த்தையின் ஊடாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய முழு வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வோம் என்ற விடயத்தை நாம் சொல்லியிருக்கின்றோம். எனவே தௌஹீதை நிறைவேற்றுவதற்காக போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது, உழைக்கின்ற போது கட்டாயம் அதே காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு பின்பற்றப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய முழு நடவடிக்கைகளும் அவனுடைய கொள்கையாக இருந்தாலும், அவனுடைய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அவனுடைய தொழில் முயற்சிகளாக இருந்தாலும், அவனுடைய பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும், அவை எல்லாவற்றிலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி பின்பற்றப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மிக முக்கியமான மையக்கருவாகும். நபியுடைய சுன்னா ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்ற உழைப்பு மேற்கொள்ளப்படுகின்ற போது, அந்த நபியுடைய சுன்னாவை பாதிக்கின்ற அல்லது தகர்க்கின்ற, அந்த சுன்னாவுக்கு மகிமை கொடுக்காமல் இருக்கின்ற பிதுஅத் என்று சொல்லுகின்ற விஷயங்கள், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், நபியுடைய வாழ்விலே இல்லாத விஷயங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதும் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மையப்பொருளாகும். இந்த அடிப்படையிலே எங்களுடைய சமுதாயத்தில் காணப்பட்ட நபியுடைய வழிமுறைகளுக்கு மாற்றமான, சுன்னாவுக்கு மாற்றமான பிதுஅத் என்று சொல்லுகின்ற அம்சங்கள் எல்லாம் சமுதாயத்திலிருந்து களையப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்ற பிரச்சாரங்கள் இந்த பிரச்சார களத்திலே முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டதை பார்க்கின்றோம். இப்படி தௌஹீதை நிலைநிறுத்துவதும், ஷிர்க்குக்கு எதிரான போராட்டத்தை மேற்கொள்வதும், சுன்னாவை நிலைநிறுத்துவதும், பிதுஅத்துக்கு எதிரான போராட்டத்தை மேற்கொள்வதும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்துடைய மிக முக்கியமான பகுதியாகும். இந்த இரண்டு விடயங்களையும் பிரதான அம்சமாக கொண்டு இந்த தௌஹீத் பிரச்சார களம் அமைந்திருக்கிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தௌஹீதை நிலைநிறுத்துகின்ற விஷயத்திலும் ஷிர்க்குக்கு எதிரான போராட்டத்திலும் சுன்னாவை நிலைநிறுத்துகின்ற விஷயத்திலும் சுன்னாவுக்கு எதிரான பிதாவுக்கு எதிரான போராட்டத்திலும் நாம் கடந்த காலங்களிலே இருந்த அந்த பற்றோடும் அந்த உணர்வோடும் அந்த கொள்கையோடும் தான் இன்று இருக்கின்றோமா? இல்லை, அதிலே விட்டுக் கொடுப்புகளை செய்து விட்டோமா? எல்லாவற்றையும் சரிகாணுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய தாவா களத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் கொள்கை பற்று இல்லாத, கொள்கையிலே பிடிப்பு இல்லாத, ஏனோ தானோ என்று இஸ்லாத்தை புரிந்து கொண்டு செயற்படுகின்ற அல்லது கொஞ்ச நஞ்ச சில அமல்களோடு செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த கொள்கை இந்த பிரதேசத்தில் வாழ வேண்டும் என்று போராட்டங்கள் தொடுக்கப்பட்டதோ, எந்த நபியுடைய சுன்னா ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்று போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதோ, அப்படியான போராட்டங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே மழுங்கடிக்கப்பட்ட நிலையில், அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலையில், எல்லாம் சரிதான் என்ற ஒரு நிலைக்கு இன்றைய பிரச்சாரகத்தில் இருக்கின்றவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த கொள்கை பற்று என்பது நம்மிடத்திலே இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு விபரீதமான ஒரு நிலையை நாங்கள் இந்த இடத்திலே கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடுடையவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலே சகோதரிகளே, தௌஹீதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக, தௌஹீதுக்கு எதிரான ஷிர்க் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, சுன்னா இந்த பூமியிலே ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, சுன்னாவுக்கு மாற்றமான பிதத்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களிலே நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அதற்காக குடும்பங்களுக்குள்ளே நிறைய பகைகள் உண்டாகியிருக்கிறது. அதற்காக ஊருக்குள்ளே நிறைய பகைகள் உண்டாகியிருக்கிறது. அதற்காக நிறைய பேர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், நிறைய பேர் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், நிறைய பேருடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளிலே சிலருடைய உயிர்கள் கூட இந்த பிரச்சார களத்திலே பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பல்வேறு துயரங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி வளர்ந்தது இந்த தௌஹீத் பிரச்சாரம் என்பது. ஆனால் அன்றைய அந்த தியாக உணர்வோடு இருந்தவர்கள், அந்த தியாக சிந்தனையோடு இருந்தவர்கள் இன்றும் அந்த சிந்தனையோடு இருக்கிறார்களா? இந்த கொள்கை வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கால நேரங்களை செலவழித்து முயற்சி செய்தவர்கள், உழைத்தவர்கள் இன்றும் இருக்கின்றார்களா? நபியுடைய சுன்னா ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நபியுடைய சுன்னா வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற கொள்கை பற்றோடு போராடியவர்கள் இன்றும் இருக்கின்றார்களா? நபியுடைய காலத்தில் இல்லாத, மார்க்கத்தில் இல்லாத விதத்தான விஷயங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முழு மூச்சோடு போராடியவர்கள் அந்த உணர்வோடு இன்றும் இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டால், அந்த கேள்விக்கு எங்களால் தெளிவான பதிலை காண முடியாத ஒரு நிலைக்கு, கொள்கையில் பற்றற்ற ஒரு நிலையில், கொள்கையில் உறுதியில்லாத ஒரு நிலையில், எல்லாவற்றோடும் சமரசம் செய்து கொள்கின்ற, எல்லாவற்றையும் சரிகாணுகின்ற ஒரு பிற்போக்குத்தனம் எமக்குள் ஏற்பட்டு விட்டதோ என்ற ஒரு கவலை வேதனை இன்று இலங்கையின் தௌஹீத் பிரச்சார களத்தில் எல்லா பிரதேசங்களிலும் அவதானிக்கப்படுகின்ற அல்லது கண்காணிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமாக விஷயமாக இருக்கிறது. எனவேதான் என்னுடைய இந்த உரையிலே இந்த கொள்கை பற்றுக்காக எங்களுடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள், நாங்கள் இன்று அந்த கொள்கைக்காக செய்திருக்கின்ற தியாகங்கள், எங்களுடைய சந்ததிகளுக்கு அது பற்றி கொடுத்திருக்கின்ற அறிவுரைகள் என்ற விடயங்களை ஒரு கணம் நாங்கள் மீள்பரிசீலனை செய்து கொள்வது நம் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை இந்த சமுதாயத்துக்கு முன்னெடுத்து வைத்த போது அந்த மக்காவுடைய காலத்திலே எத்தனையோ சொல்லண்ணா துயரங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் பல்வேறு வகையான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அவரோடு இருந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், அவருடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டன, பிறந்த தேசத்திலே இருந்து அவர்கள் துரத்தப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய கொள்கை காரணமாக இருந்தது. அவர்கள் குடும்பங்களால் பகைக்கப்படுவதற்கும், ஊரால் துரத்தப்படுவதற்கும், அவர்கள் பலர் துன்புறுத்தப்படுவதற்கும், பலருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுவதற்கும் அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையைத்தான் சொன்னார்கள். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டமைக்காக அவர்கள்
துன்புறுத்தப்பட்ட சூழல்களை அவருடைய வரலாற்றிலே நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கிற போது அவருடைய கொள்கை பற்று நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. ஒருமுறை சாது பின் மாலிக் என்று சொல்கின்ற நபி தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டது அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவரை சந்தித்து அவருடைய தாய் மன்றாடுகின்றார், மகனே சாத், இந்த கொள்கையை விற்று, இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த குடும்பம் மோசமாக கதைக்கிறது, இந்த ஊரார் என்னையும் உன்னையும் இந்த குடும்பத்தையும் பற்றி மோசமாக கதைக்கிறார்கள், இந்த கொள்கையிலிருந்து விலகிவிடு மகனே என்று அன்று சாது பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் அவருடைய தாயார் வந்து சொல்லுகின்றார். சாது ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாய்க்கு கடமைப்பட்டவர்கள், தாய்க்கு கட்டுப்பட வேண்டியவர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், மிக உறுதியாக சொல்கிறார்கள், தாயே நான் மகன் என்ற விஷயத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்வேன், ஆனால் நான் மகன் என்பதற்காக இந்த தாய்ப்பாசத்தை வைத்து நீங்கள் கொள்கையை விலை பேசக்கூடாது. நான் இந்த கொள்கையை விடமாட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையிலே நான் வாழ்வேன், அதனிலேயே நான் மரணிப்பேன் என்று உறுதியாக சொல்கிறார்கள். சாது பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் சொல்லுகிறார்கள், சாது நீ கொள்கையை விடலண்டா நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடாமலே இருந்து சாகப் போகிறேன், உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று அந்த தாயார் அச்சுறுத்துகின்றார். சாத் சொல்லுகிறார், தாயே நான் உங்களுடைய மகன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன், தேவையான உணவு வசதிகளை வாய்ப்புகளை நான் ஏற்பாடு செய்து தருவேன், சாப்பிடுவது என்பது உங்களை பொறுத்த விஷயம், ஆனால் அதற்காக நான் இந்த கொள்கையை விட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அடம்பிடிக்க வேண்டாம், இந்த கொள்கையை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக இவ்வாறு சாப்பிட மாட்டேன் என்று அடம்பிடிக்க வேண்டாம், சாப்பிடுங்கள் என்று தூண்டுகிறார். அந்த தாய் பல சந்தர்ப்பங்களிலே மறக்கிறார், ஒரு நாள் சாப்பிட இல்லை, இரண்டு நாள் சாப்பிட இல்லை, மூன்று நாள் சாப்பிட இல்லை, பல நாட்கள் சாப்பிடாத ஒரு நிலையில் அந்த தாயுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. தாய் மகனை கூப்பிடுறாங்க, சாதே இங்கே வா, என்னுடைய நிலைமை உனக்கு தெரியும், நான் சாப்பிடாமல் கிடந்து சாகப் போகிறேன், நான் சாகுவது உனக்கு சிறப்பானதா இல்லை உன்னுடைய கொள்கை தான் உனக்கு முக்கியமானதா, உன்னுடைய கொள்கை முக்கியமானது என்றால் நீ கொள்கையில் இரு, நான் சாப்பிடாமல் கிடந்து செத்து போகிறேன், இந்த ஊரெல்லாம் உன்னை பார்த்து சொல்வார்கள், யா காத்தில உம்மா, உம்மாவை கொன்றவனே என்று பழி சொல்லுவார்கள் மகனே, அந்த அவப்பழி உனக்கு வேண்டாம் மகனே, இந்த புதிய கொள்கையை விட்டுவிடு என்று சாது உங்களுக்கு ஓர் உயிர் அல்ல நூறு உயிர்களைத்தான் தந்தாலும் அந்த ஒவ்வொரு உயிரையும் இந்த சாது இந்த கொள்கையிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக நீங்கள் துறந்தாலும் சாது கொள்கையை விட மாட்டான். நீங்க சாப்பிடாம செத்து போன எனக்கு பிரச்சனை இல்லை, நூறு தரம் தான் உங்களுக்கு ரூஹு வந்து அந்த நூறு தரமும் இந்த சாது கொள்கையை விட வேண்டும் என்பதற்காக நீங்கள் செத்து போனாலும் அதற்காக நான் கவலைப்பட மாட்டேன் என்று தன்னுடைய கொள்கை பற்றி அங்கு வெளிப்படுத்துகிறார்கள். கடைசியாக தாய் பார்க்கிறார், இவன் கொள்கையை விட மாட்டான், நாம சும்மா அநியாயமா சாப்பிடாம கிடந்து செத்து பைத்துருவோம் என்று தன்னுடைய உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்டார் என்று வரலாறு சொல்கிறார். இது சாது ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் காணப்பட்ட கொள்கை பற்றாகும். உண்மையில் இந்த கொள்கை பற்றுத்தான் முஸ்லிம் சமுதாயத்திலே இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற கொள்கை பற்றாகும். கொள்கைக்காக வேண்டி தாய் குறுக்கே வந்தாலும், தந்தை குறுக்கே வந்தாலும், உறவுகள் குறுக்கே வந்தாலும், சொந்த பந்தங்கள் குறுக்கே வந்தாலும், ஊரே அணி திரண்டு நின்றாலும் கொள்கையை விடமாட்டோம் என்ற அந்த உறுதியான கொள்கைக்கு முன்னுதாரணமாக சாது பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கிட்ட இருக்கிற கொள்கை என்னண்டா, உம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி எல்லா கொள்கையும் ஊற்று, பாப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற எல்லா கொள்கையும் அவுட், குடும்பத்தில் இருக்கிற பலர் விரும்புகிறார்கள் என்பதற்கு விரும்புகிறார்கள் இல்லை என்பதற்காக அது குர்ஆன்ல சொன்னாலும் சரி ஹதீஸ்ல சொன்னாலும் சரி அதையெல்லாம் விட்டு போட்டு அவர்கள் சொல்லுகின்ற கொள்கைக்கு வருவதற்கு தயாரான ஒரு சமுதாயமாக நாம் இருக்கின்ற ஒரு விபரீதமான
பலவீனமான நிலை எங்களுடைய கொள்கை சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த பற்று வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய தாய் தந்தையர்கள் வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸலக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா. உன்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு மாற செய்கின்ற அடிப்படையில் உன்னை ஏவுவார்களாக இருந்தால், உன்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு மாற செய்கின்ற அடிப்படையில், எனக்கு இணை வைக்கின்ற அடிப்படையில் உன்னை பணிப்பார்களாக இருந்தால், ஃபலா துதிஹுமா, அவர்களுக்கு நீ கட்டுப்படக்கூடாது, அவர்களுடைய சொல் அந்த இடத்தில் நீ கேட்கக்கூடாது. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மௌரூஃபா, அவர்களுக்கு அந்த விஷயத்தில் அவர்களோடு நீ கட்டுப்படாவிட்டாலும் உலக விஷயத்தில் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள். தாய் தாய் தான், தந்தை தந்தை தான், உறவு உறவு தான், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். ஆனா எனக்கு மாற செய்கிற விஷயத்தில் உன்னுடைய தாயோ தந்தையோ கட்டளை இட்டால் அதுக்கு கட்டுப்பட வேண்டாம். என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையான கோட்பாடு, லா தஅத லி மஹ்லூக்கின் ஃபீ மாஸியத்தில் ஹாலிக், படைத்த இறைவனுக்கு மாற செய்கின்ற விஷயத்தில் எந்த படைப்புக்கும் கட்டுப்படக்கூடாது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிப்படையான செய்தியாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் இப்படியான ஒரு கொள்கையின் அடிப்படையில் பார்க்கப்படுகின்ற ஒரு சமூகத்தை விரும்புகிறது. எங்களுக்கு ஏகத்துவம் முக்கியம், நாங்கள் எந்த காரணை கொண்டும் ஷிர்கான விஷயங்களில் ஈடுபட மாட்டோம், எங்களுடைய உயிர் போனாலும் உயிர் போகுமே ஒழிய இணை வைத்தல் என்ற பக்கம் அந்த செயற்பாடுகள் ஈடுபட மாட்டோம் என்ற அந்த கொள்கை பற்று உறுதி நமக்கு வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற கொள்கை பற்று தாயுடைய சொல்லுக்காக கொள்க போகுது, தந்தையுடைய சொல்லுக்காக கொள்க போகுது, கணவனுடைய சொல்லுக்காக கொள்க போகுது, மனைவியுடைய சொல்லுக்காக கொள்க போகுது, எல்லாத்தையும் கூட்டு கொடுப்பாங்க கொள்கை எல்லாவற்றுக்காகவும் கொள்கையை விட்டு கொடுக்கணும் ஒரு சமுதாயமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஷிர்கான விஷயங்கள் இந்த சமூகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோமோ அந்த ஷிர்கான விஷயங்கள் இன்று எங்களுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டு போன விஷயமாக அல்லது கண்டும் காணாத விஷயமாக மாறிப்போயிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஷிர்கான தௌஹீதுக்கு எதிரான சிந்தனைகளை, செயற்பாடுகளை, நம்பிக்கைகளை காணுகின்ற போது ஆத்திரப்பட்ட நாங்கள், கொதித்த நாங்கள், வீறு கொண்டெழுந்த நாங்கள். இப்போது அத்தகைய நம்பிக்கைகள், செயற்பாடுகள் சமுதாயத்தில் அரங்கேறுகிற போது, நடந்து கொண்டிருக்கிற போது கண்டும் காணாதவர்களாக இருக்கிறோம், அல்லது குடும்பங்களிலே அப்படி நடைபெறுவதை அங்கீகரிக்கின்றோம், அல்லது அப்படியான விஷயங்களை சில நேரங்களில் நாங்களும் பழைய கொள்கைகளை எல்லாத்தையும் மறந்து அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டு விடுகிறோமா என்று மிகவும் அவலமான ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய கொள்கைவாதிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு தௌஹீதுக்கு எதிரான ஷிர்க் என்ற கொள்கை தாண்டவமாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், மௌலவி, நீங்கள் அடிக்கடி தௌஹீதை பற்றி பேசுகிற போது, ஷிர்க் ஷிர்க், இணைவைத்தல் இணைவைத்தல் என்று பேசுகிற போது நீங்கள் கூடுதலாக அலட்டிக்கொள்வதாக நான் நினைத்ததுண்டு. இந்த அளவுக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஷிர்கான செயற்பாடுகள் இருக்கிறதா? எல்லாம் ஒளிஞ்சு வைத்து தானே திரும்ப திரும்ப ஏன் இந்த விஷயங்களை கதைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைத்ததுண்டு. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய அலுவலக உத்தியோகத்தர்களோடு கல்முனையின் எல்லை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு இந்து கோயிலுக்கு சென்றோம். நாங்கள் எங்களுடைய வேலை திட்டம் வணக்க வழிபாடுகள் எல்லா சமயத்தவர்களும் மற்றவருடைய வணக்க வழிபாடுகளை போய் பார்ப்பது, அந்த அடிப்படையில் இந்துக்களுடைய வணக்க வழிபாட்டு ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான கோயில் ஒன்று, அதை பார்ப்பதற்கு கூட்டிச் சென்றார்கள். அந்த கோயிலுக்கு போய் பார்த்தன் மூலவி, அங்கு இருந்த இந்துக்களை விட நம்முடைய முஸ்லிமாக்கள் தான் கூடுதலாக இருந்தார்கள். அதிலும் கூடுதலாக நம்முடைய ஃபர்தா போட்ட, அபாயா போட்ட சகோதரிகள் அந்த கோவிலுக்குள் நின்று கொண்டிருந்த காட்சியை நான் பார்த்தேன். அங்கிருக்கின்ற இந்து நண்பரிடத்தில் கேட்டேன், ஏன் இந்த முஸ்லீம் பெண்மணிகள் இந்த கோயிலில் நிற்கிறார்கள் என்று. இது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரபலமான கோயில், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் தமிழ் முஸ்லீம் என்ற வேறுபாடு என்று இந்த கோயிலுக்கு நேர்த்திக்கடன் வைப்பதுண்டு, நேர்த்திக்கடனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கோயிலே பேயாடுகிறார்களாம், பேயாட்டம் நடக்கிறதாம்.
அந்த பேயாட்டத்தில் நம்முடைய முஸ்லீம் பெண்மணிகள் ஃபர்தாவோடும் அபாயாவோடும் கலந்து கொள்கிறார்களாம். பேயாடி தொங்கலாகி முடிவருகின்ற போது சாமியை கட்டியணைக்க வேண்டும், கட்டியணைப்பதற்காக வருகிறார்களாம். அங்கிருக்கின்ற இந்துக்கள் அவர்களை துரத்துகிறார்களாம். ஏனென்றால் கீழ்ஜாதி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சாமியை தொடவிட மாட்டார்கள். முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பார்வையில் கீழ்ஜாதி. அந்த அளவுக்கு கேவலமாக இந்த முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி இன்றைக்கு ஷிர்க்கு வேற வடிவங்கள்ல இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு பயணம் சென்று கொண்டு பைக்கில் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளே அபாயா பர்தா போட்ட முஸ்லீம் பெண்மணிகள் 4-5 பேர் நிற்கிறார்கள். என்ன கோயிலுக்குள்ள நம்மளை மும்பளை நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து சைக்கிளை சைட் ஆகி கொஞ்ச நேரம் நின்று என்னை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். இன்னார் நிற்கிறார்கள். ஒரு அரை மணி நேரம் நின்று பார்த்து அந்த பொம்பளையில் வெளியே வரல. ஒரு வயசாளி பக்கத்தில் வந்தார். என்ன மூளை நிற்கிற இடத்த கேட்டார். இந்த கோயிலுக்குள்ள நிறைய முஸ்லீம் பொம்பளைகள் நிற்கிறாங்க, என்னென்று பார்க்கறதுக்காக நிற்கிறார். அது இங்கே வளமையாக நடக்கிற விஷயம் மூலவி. இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம் பொம்பளைகள் எல்லாம் அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட தண்ணி ஓதி குடிக்கிறார். அது வளமையான வழக்கம். குறித்து பார்க்கறதுக்கு அங்கே போவாங்க அப்படி என்று சிம்பிளாக சர்வசாதாரணமாக செல்கிறார். இதுதான் இன்றைய முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலைமை. இந்த இப்படியான இணை வைத்தல்களுக்கு அப்பால் கொடியேற்றம், கந்தூரி, கும்மாளம் என்று எத்தனையோ சிறுக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மிக பயங்கரமாக, மிக மோசமாக பார்த்த நாங்கள் இன்றைக்கு அதெல்லாம் கண்டு ஒரு வெறுப்பெல்லாம் நமக்கு கிடையாது. சிலர் நம்மடாக்களே கந்தூரிக்கு கொடியேற்றத்துக்கு போக்குறாக்களை அறிப்பாங்க, கேட்டா சொல்லுவாங்க நாங்கள் கந்தூரிக்கு எல்லாம் போவல, கொடியேற்றத்துக்கெல்லாம் போவல, சும்மா முஸ்பாத்தியா போனா என்ன நடக்குதுன்னு பார்க்கறது. இப்படி அவருடைய கொள்கை பற்றி எந்த சிறுக்கு ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடினார்களோ, அவர்களுடைய மூதாதையர்கள் வெட்டுப்பட்டார்களோ, அடிபட்டார்களோ, போலீஸ் ஸ்டேஷன் சென்றார்களோ, நீதிமன்றங்கள் சென்றார்களோ, அந்த சிறுக்குகளை நோக்கி ஜொலி பண்ண போகிறார்களாம். கொள்கையுடைய பரிமாணம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கொள்கைக்கு எதிரான தௌஹீதை வாழ வைப்பதற்காகவும் சிறுக்கை ஒழிப்பதற்கான போராட்டம் காலாகாலமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கான உழைப்பு முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் கொள்கையால் காவு கொள்ளப்பட்டு விடுவோம். எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் கொள்கையால், தவறான கொள்கைகளுக்கு அழைத்து செல்லப்படுகின்ற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கிறது. எனக்கிட்ட ஒரு கொள்கை சகோதரர் கேட்டார், மௌலவி எனக்கு குழந்தை பிறந்து இருக்குது, குழந்தை பிறந்து 12வது தினம், இன்னைக்கு எங்கட மாமியா சொல்ற ஒரு மருங்க துவா உண்டு, கட்டாயமா போடணுமா உண்டு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ கேட்கிற மாதிரி இல்லை. எந்த பொஞ்சாதி ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா மாமியா ஒத்தப்படியா இருக்கா, பிள்ளைக்கு துவா உண்டு கட்டத்தான் போனோம், இல்லாட்டி பிள்ளைக்கு என்ன பந்தாதுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மௌலவி இதுக்கு தீக்கிறதுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி ஒன்று போடலாம் உண்டு, இடம் ஒன்று எடுக்க இல்லாதான்னு கேட்டேன். எங்கேயாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு இடம் ஒன்று எடுக்கலாதா மருங்க துவா உண்டு போறதுக்கு, ஒரு இசும் கட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆதாரம் கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறார் ஒரு கொள்கைவாதி. அந்த அளவுக்கு மாமியாவும் மனைவியும் ஆகிப்போட்டான். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த சிறுக்கு சார்ந்த இணைவைத்தல் சார்ந்த அம்சங்களில் ஆண்கள் ஈர்க்கப்படுவதை விட மிக அதிகமாக பெண்கள் சமுதாயம் அதுக்குள் ஈர்க்கப்படுகின்ற அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முதல் என்னிடத்தில் ஒரு சகோதரி வந்தார். அவருக்கும் அவருடைய கணவனுக்கும் இடையில் பட்ட பிரச்சனை சம்பந்தமாக முறைப்பாடு பண்ணி வெளிநாட்டில் இருக்கிற அந்த கணவர், அவர் இப்போ தொடர்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறார். உங்களுக்கும் இருக்க நெருக்கமான நம்பர், அவரோட கொஞ்சம் நீங்கள் பேசுங்க கதைங்க என்று சொல்லி என்னிட வந்து கேட்டு கொண்டிருந்தார். அவர் ரெண்டு பேருக்கும் இடையிலான உறவு சம்பந்தம் நான் பேசி கொண்டிருக்கிற போது உங்களுடைய விஷயங்களை எல்லாம் எனக்கு விலாவாரியாக விளக்கமாக சொல்லுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். நேரடியாக சில விஷயங்களை சொல்ல முடியாது மௌலவி, நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன்னு. அவரோட ஃபோனில் இருந்து எஸ்எம்எஸ் பண்ணினான். அவள் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கா என்னண்டா, மாப்பிள்ளை குவைத்தில் இருக்கிற மாப்பிள்ளை என்னோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார் என்ற அந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு என்னோட சகோதரியில் கணவர் வந்து ஒரு நல்ல ஒரு பரிசாரி ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட போய் பரிசாரம் உண்டு பார்த்து ஒரு சூனியம் உண்டு செஞ்சால் மிஸ்டர் வந்து ஒரு நெருக்கமான உறவுக்கு வருவார், தொடர்புகளை வச்சுக்கொள்வார், உங்களோட நல்ல அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். நான் இனி புலன் எனக்கு தெரியும், இருந்தாலும் மச்சான் சொல்கிறாருன்றதை கேட்டு இனி அவரும் நம்மளை தொடர்பு இல்லாமல் இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி, அவரை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும், இப்படியோ ஒரு வழியிலேயாவது நமக்கு அந்த கணவன் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவரோட சென்று 20,000 ரூபா செலவழித்து குறிச்சி பார்த்து பரிசாரம் பார்த்து சூனியம் செஞ்சு காய் வட்டி எல்லாம் செஞ்சு செலவழித்தேன். இதை எந்த கணவர் கேள்விப்பட்டுட்டாரு, இதான் பிரச்சனை, அடிப்படையான பிரச்சனை.
வேற ஒரு பிரச்சனையும் அவர் சொல்றான், நான் அவர்கிட்ட சொல்ல விரும்பல, இந்த கொள்கை விஷயத்துக்காக சொல்ல வருகிறேன். இவ தௌஹீத் பேசிய ஒரு பெண், தௌஹீத் பேசிய ஒரு கணவனுடைய மனைவி, குடும்பத்தில் இருக்கின்ற நாலஞ்சு உறவுக்காரர்கள் தௌஹீதுக்காக போராடி அடிபட்ட குடும்ப உறவுகளைச் சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களில் இருந்தே தௌஹீதுக்கு வேட்டு வருகிறது என்றால், நாங்கள் கொண்டிருக்கின்ற கொள்கைக்கு வேட்டு வருகிறது என்றால், எந்த கொள்கை எந்த ஷிர்க்கு இந்த சமூகத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் என்று போராடினாமோ, அதற்காக குரல் கொடுத்தோமோ, அதற்காக பல்வேறு வகையான இன்ன துன்பங்களை எல்லாம் சந்திச்சோமோ, அன்றைக்கு அதெல்லாம் சிம்பிளா போய்விட்டது அந்த பெண்ணுக்கு. அதில் சச்சில்ரா 20,000 கொடுத்து செலவழிச்சு கடைசியா ஒன்றுமாகல இப்படி போய்த்து. அன்புக்குரிய சகோதரே, அந்த அளவுக்கு இன்றைக்கு கொள்கையில தெளிவு இல்லாத, கொள்கையில பற்று இல்லாத, கொள்கையில ஆர்வம் இல்லாத, கொள்கையில் விளக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி வருகிறது. நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காலில் ஏற்பட்ட உபாதை காரணமாக நடக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தேன். ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பேன். அந்த நேரத்தில் எங்களோட உமாவை சந்திச்சு ஊரில் உள்ள பெண்கள், இதுக்கு இந்த மட்டக்களப்பு ஆஸ்பத்திரியும் சரி வராது, அப்போலோ ஹாஸ்பிட்டலும் சரி வராது, இதுக்கு வேற வைத்தியங்களை தான் பார்க்கணும், நாம் ஒரு பரிசாரிக்கிட்ட போவோம், மௌலவி ஒத்துக்க மாட்டார் தான், அவர்கிட்ட செல்லாமல் நாம் போய் அதுக்குரிய பரிசாரத்தை பார்ப்போமே என்று சொல்லி எங்கள் உமாவுக்கு கூப்பிட்டாலும். நமக்கே இந்த நிலைமண்டா, இனி மற்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்கிறது இங்கே பாருங்க. அந்த அளவுக்கு தான் கொள்கை பேசுகிறார்கள். சந்தர்ப்பங்கள் வருகிற போது, சூழ்நிலை வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது எல்லா கொள்கையும் பறக்கிறது. பிள்ளைக்கு ஒரு நோய் வந்து விட்டால், தனக்கு ஒரு தீராத நோய் வந்து விட்டால், தன்னுடைய கணவனுக்கு ஒரு தீராத நோய் வந்து விட்டால், தன்னுடைய உறவுகளுக்கு ஒரு தீராத நோய் வந்து விட்டால், எங்க போனாலும் என்ன சிறுக்கு செய்தாலும் வருத்தம் குணமானால் போதுமானது என்ற கொள்கைதான் இன்று பலரிடத்திலே காணப்படுகிறது. சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வராத வரைக்கும் நானும் முத்தின கொள்கைவாதி தான், நீங்கள் முத்திய கொள்கைவாதிகள் தான். ஒரு வாய்ப்பு வரக்குள்ள, ஒரு பிரச்சனை வரக்குள்ள, ஒரு கஷ்டம் வரக்குள்ள, துன்பம் வரக்குள்ள, அப்படியான சந்தர்ப்பத்தில் கொள்கையை பாதுகாப்பதற்காக நீங்கள் எவ்வாறான ஒரு நெஞ்சுரத்தோடு துணிவோடு இருக்கிறீர்கள் என்பதை பார்த்துத்தான் நம்முடைய கொள்கை பற்றும் உறுதியும் காணப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சாதுவன் மாலிக் போல உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு நிலை அவர்கள் வளர்க்கப்படவில்லை. சொந்த தாய்க்காகவே கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் வேறு எதற்காக கொள்கையை விட்டுக் கொடுப்பார்கள்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நேசிக்கின்ற ஒரு ஜீவன் தாய், அந்த தாய்க்காக கூட சாது பின் மாலிக் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரிகளை, அத்தகைய கொள்கை பற்று இன்றைய காலத்தின் தேவை. இன்றைக்கு இந்த கொள்கை சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மிக அடிப்படையான புரல்வு என்னவென்றால், இரண்டாவது தலைமுறைக்கு கொள்கை பற்றி எதுவும் தெரியவில்லை. தாய்க்கு தௌஹீதை பற்றி தெரியும், அதற்காக நிறைய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, உழைச்சிருக்கிறாங்க, நிறைய பயான், நிறைய கிளாஸ், அதெல்லாம் போய் உம்மாக்கு நல்ல விளக்கம், ஆனால் பிள்ளை கொண்டும் இல்லை. பிள்ளை ஜீரோ தான், பிள்ளை கொண்டையும் கொடுக்கல. மகனுக்கும் எந்த விளக்கம் கிடையாது, மகளுக்கும் எந்த விளக்கம் கிடையாது. அவ கொள்கையை கற்றுக்கொள்வதற்காக செய்த தியாகங்களை, முயற்சிகளை, உழைப்புகளை தன்னுடைய பிள்ளைக்கும் அது போய் சேர வேண்டும் என்பதற்காக உழைக்காததன் காரணமாக கொள்கை பற்றி இல்லாத குடும்பங்கள், பிள்ளைகள் நம்முடைய வீடுகளிலே உருவாகி வருகிறார்கள். நம்முடைய வீட்டு இப்போ உருவாகி வர பிள்ளைகளுக்கு அவனுக்கு எல்லாம் ஒன்றுதான், தௌஹீது ஒன்றுதான், சிறுக்கும் ஒன்றுதான், சுண்ணாவும் ஒன்றுதான், பிதாவும் ஒன்றுதான், எல்லாம் முஸ்லீம்கள் தான். அப்படி என்று தான் பார்க்க தலைப்படுகிறானே ஒழிய, இவன் செய்கின்ற சிறுக்கு எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பாரதூரமானது, இவனை நரகத்துக்கு அழைத்து சென்று விடுமை என்ற கவலைகள் எல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி வருகிறது. இன்றைக்கு தௌஹீத் குடும்பங்கள் இருக்கிற இரண்டாவது தலைமுறைகிட்ட போய் தௌஹீதுன்னு கேட்டா, தௌஹீது தௌஹீதுண்டா, தௌஹீது தான். அவனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் தௌஹீது நான் கேட்டா சொல்லுவான், நஞ்சில தக்பீர் ஆற்றுறது, அத்தியாத்திர விரல் ஆற்றுறது, அதான் தௌஹீதுன்னு சொல்லுவான். அதான் அவனுக்கு தெரியும். அவன் தௌஹீதுன்னு உம்மா கிட்ட கண்டதும், பாப்பா கிட்ட கண்டதும், குடும்பங்களில் கண்டதும், பள்ளியில் கண்டதும் அதுதான், வேறு எதுவும் அவனுக்கு தெரியாது என்று சொல்கின்ற அளவுக்கு தௌஹீத பற்றிய தெளிவு விளக்கம் இல்லாத ஒரு ஜெனரேஷன், ஒரு சமுதாயம், ஒரு பரம்பரை இன்றைக்கு உருவாகி வருகிறது. நான் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது, விலகிக் கொண்டதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது, என்னுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டும், என்னுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டும், எங்கெல்லாம் இஸ்லாமிய வகுப்புகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தேடி தேடி என்னுடைய மகனை மகளை அனுப்பி அதில் பயிற்சி பெற செய்ய வேண்டும் என்ற உணர்வு இன்றைய தாய்மார்களில் அதிகமானவர்களுக்கு இல்லாமல் போனது.
அதனால உம்மாமார்கிட்டையும் கொள்கை பற்றி இல்லை, பாப்பாமார்கிட்டையும் கொள்கை பற்றி இல்லை, பிள்ளைகள்கிட்டையும் ஒன்றும் கிடையாது. அப்படியான ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி வருகின்ற ஒரு நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் கொள்கை சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்காக செய்யப்பட்ட தியாகங்கள், அதற்காக செய்யப்பட்ட கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இயங்குகின்ற பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டது, எவ்வளவு சவால்களை சந்தித்திருப்பார்கள் என்ற அந்த விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு கொள்கையுடைய பெருமதி அவர்களுடைய உள்ளங்களிலே கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பிரச்சாரத்தில் மிக முக்கியமான மையக்கருவாக இருந்தது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, சுன்னத்து ஹயாத்தாக்கப்படோடும் நபியுடைய வாழ்க்கையில இல்லாத பிதத்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது. ஏனென்றால் ரசூலுல்லாவுடைய சுன்னாவை பின்பற்றுகின்றவன் தான் சொர்க்கம் போவான். நபியுடைய சுன்னாவை விட்டுவிட்டு மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாகிய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மார்க்கம் என்று நினைத்து செய்கின்றவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அது பிதத். பிதத் என்பது வழிகேடு. அந்த வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பது நமக்கு தெரியும். இந்த சுன்னாவை ஹயாத்தாக்குகின்ற விஷயத்தில், பிதுஅத்துக்களை ஒழிக்கின்ற விஷயத்தில் இன்றைக்கு நம்முடைய சமூக சூழல்ல எப்படியான கொள்கை பற்றுடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். எல்லாரும் ஆசைப்படுறாங்க எங்களோட கல்யாணம் சுன்னத்தான அடிப்படையில் நடக்கணும், பள்ளிவாசல்ல நடக்கணும், இன்ன மூலவி வந்து கல்யாண பயான் பண்ணணும், அவர் எதிர்பார்க்கிற சுன்னத்து. ஆனா அவரை கல்யாணத்தில் மிச்சம் எல்லாம் ஹராம். இப்படி சுன்னத்தான கல்யாணங்கள் நிறைய கல்யாணங்கள் ஊருக்கு நடக்குது. எங்கட கல்யாணம் அது பள்ளிக்குள்ள நடக்கும், குர்ஆன் வசனங்களை சொல்லி ஹதீஸ சொல்லித்தான் நாங்கள் நடத்துவோம். மூலைமார்கள் தான் வந்து எங்கட கல்யாணத்துக்கு பயம் பண்ணுவாங்க, பள்ளியை விட்டுவிட்டு நாங்கள் வெட்டக்கரைக்கணும்னா எங்கட கல்யாணம் ஏ டு ஜெட் அவ்வளவு ஹராம். சுன்னத்து ஹயாத்தா கொண்டு போராடியவர்கள், சுன்னத்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று போராடியவர்கள், அவர்கள் சுன்னத்தை நினைத்துக் கொண்டிருப்பது பள்ளி வாசல்ல கல்யாணத்துக்கு ஒரு பயான். ஊர்ல முக்கியமான ஒரு பிரபலியமான மௌலவியை கூட்டு பயம் பண்ணிட்டா மாஷா அல்லாஹ் எங்கட கல்யாணம் சுன்னத்தை நடந்தது. ஆனா அத்தனையும் ஊற்றெடுக்கிற அவ்வளவும் ஹராம். ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய திருமணங்கள் மகர் கொடுத்து செய்யப்பட வேண்டிய திருமணங்கள், சீதனங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். சீதனம் என்பது எந்த அடிப்படையில் வந்தாலும் அந்த திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, அந்த திருமணங்களை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலையில் கொள்கை பற்றோடு நாம் இருந்தோம். இப்ப கொள்கை பற்று என்னன்னா எல்லா கல்யாணமும் எல்லாம் உண்டுதான். அது சீதன கல்யாணம் சரி, சுன்னத்து கல்யாணம் என்றாலும் சரி, எல்லா கல்யாணமும் ஒரு கல்யாணம் அன்றைக்கு நமக்கு பேத்து ஒரு பற்றும் கிடையாது. அவரு லட்சம் லட்சமாய் கோடி கோடியாய் வாங்கி இருக்கிறார் என்று தெரியும். வாகனம் வாங்கி இருக்கிறார், வீடு வாங்கி இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிற காணியையும் சேர்த்து வாங்கி இருக்கிறார், கொழும்புலையும் வீடும் கடையும் கேட்டு வாங்கி இருக்கிறார். அந்த கல்யாணம் சுன்னத்தான முறையில் நடக்கிற கல்யாணம் என்று நம்ம நினைக்கிறோம். குடும்பத்தோட எல்லாரும் அள்ளிக்கடி சாப்பாட்டுக்கு போறோம், கல்யாண சாப்பாடு. கல்யாணத்துக்கு அழைச்சா கட்டாயம் போகணுமே. ரசூல்லா ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறுல சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முக்கியமான கடமை அழைச்சா போகணும் என்று நாங்க போறோம் அப்படின்னு எல்லா பிதுகத்தான எல்லா ஹராமான திருமணங்களிலும் கலந்து கொள்கின்ற பக்குவம் இன்றைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு அனுமதிச்சிட்டோம். நம்ம சுன்னத்து பேசுறதும் பிதுகத்து பேசுறதும் ஊராண்ட விஷயத்துல தான். நம்மட கல்யாணம் என்று வந்துட்டா அது நமக்கு நியாயங்கள் வேறு. அவன் செஞ்சா பெரிய தப்பு, அதுக்கு நோட்டீஸ், அதுக்கு விளம்பரம், அதுக்கு அங்க இங்க எல்லா இடத்துலையும் எழுதப்படும். ஆனா நம்மட வீட்டு நடந்தா அது பிரச்சனை இல்லை. அப்படியான ஒரு புரிதல் இன்றை எங்களுடைய தாவா களத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான விஷயங்கள் இருந்த எங்கள்ட அந்த கொள்கை பற்றி உறுதியற்று போயிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் இன்றைக்கு தாராளமாக பார்க்கிறோம். சாதாரணமாக மகர் கொடுத்து செய்யப்பட வேண்டிய திருமணங்கள் மகர் என்ற பேச்சே இடம்படாமல், அதுக்கு எந்த சந்தர்ப்பமே இல்லாமல், சீதனம் என்று சொல்லுகின்ற ஹராமும் அது சார்ந்த அத்தனை அம்சங்களும் அங்கு நடக்கும். அது குர்ஆன்ல இருக்கித்தான், ஹதீஸ்ல இருக்கித்தான், படிச்சுதான் இருக்கும். என்ன தண்டாலும் எங்கட புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆயிருக்கான், இன்ஜினியர் ஆயிருக்கான், பட்டதாரியா வந்திருக்கான், ஆசிரியா வந்திருக்கான், அவரை சும்மா கொடுக்கலாமா என்று குர்ஆன் ஹதீஸ் பேசிய தாய் நியாயம் பேசுறான். குர்ஆன் ஹதீஸ் பேசிய தந்தை இப்போது நியாயம் பேசுறார். அவர் பிள்ளட கல்யாணம் என்று வரக்குள்ள, அவர் மகள கல்யாணம் என்று வரக்குள்ள,
எல்லாம் சரியாகி போய்விடுகிறார். இதுதான் எங்கள்கிட்ட இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற கொள்கை பற்றி. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிலைமை மாறணும். எந்த சுன்னா ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்று போராடினோமோ, உழைத்தோமோ, அதற்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாமோ, அந்த சுன்னாக்கள் இன்று கண்ணுக்கு முன்னாலே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அந்த சுன்னாக்கள் இன்று கேள்விக்குறியாக்கப்படுகிறது. பிதாக்கள் உயர்த்தப்படுகிறது, அரசோற்றுகிறது, சமுதாயத்தில் முக்கியமான இடத்தில் இருக்கிறது. அப்படியான கல்யாணங்கள் இன்றைக்கு எங்கள்கிட்ட ஆராதிக்கப்பட்ட விரும்பப்பட்ட கல்யாணம். கேட்டா சொல்றோம், அது குடும்பம் தானே. சொந்தத்து கல்யாணத்துக்குள்ள நம்ம போகலன்னு சொன்னா அவங்க வெறுத்துருவாங்களே. நீங்க புலையானோர் கல்யாணத்துக்கு போனா அல்லாஹ் வெறுத்தா அது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை, தூதர் வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா குடும்பத்துக்குள்ள நானா, தம்பி, காக்கா, சாச்சா, பெரியம்மாங்கிற உறவுகளுக்குள்ள பகை வந்துடக்கூடாது என்பதில் கொள்கையை விட்டு கொடுத்து விடுகிறோம். உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக அங்க எல்லாம் ஹலாலா போகுது. எதுவெல்லாம் ஹராம் என்று சொன்னமோ அதெல்லாம் ஹலாலாகுது. எதுவெல்லாம் பிதத்துன்னு சொன்னமோ அதெல்லாம் சுன்னத்தை பைத்தது. அன்புக்குரிய அத்தகைய கொள்கை பலவீனம் இன்றைக்கு நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மையத்தின் எடுத்துக்கொண்டாலும் இதே நிலைமைதான். சுன்னத்தான் அடிப்படையில் மௌத்த ஜனாசா அடக்கணும், தொழுவிக்கணும், மற்ற கவன் செய்யணும்ங்கிற விளக்கம் எல்லாம் நமக்கு தெரியும். பல ஜனாசா தொடர்பான சட்டத்திட்டங்கள் பேசப்படுற வகுப்புகள் எல்லாரும் போயிருப்போம். நம்ம குளிப்பாட்டுற இந்திரியும், கபனிடுற இந்திரியும், தொழுகிற அடக்கிற எல்லா விஷயங்களும் ஒழுங்கா தெரியும். அதுல சுன்னா என்ன தெரியும், பிதா என்னன்னு தெரியும், மார்க்கத்துக்கு முரணானது என்ன தெரியும், ஊருக்குள்ள என்ன நடக்கல தெரியும். அதெல்லாம் பிளேண்டு கண்ட நாம இன்றைக்கு அதெல்லாம் கணக்கெடுக்கிற இல்லை. இப்ப எங்கட வீட்டுல குடும்பங்கள் ஒரு ஜனாசா விழுந்தா இந்த ஜனாசா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அடக்கப்பட வேண்டும்ங்கிற கவலை எத்தனை பேருக்கு இருக்கு? எப்படி நான் அடைக்க மூத்த இனத்துக்கு புரோ இனி அடக்கிக்கு நான் நட கட்டியிருந்தேன், நாம இனி மையத்தில் அங்கே வச்சு சண்டை பிடிச்சிட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படி நான் அடைக்க விடுப்பு கூட்டு. இதுக்கு ராப்பகலா குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னான்னு கத்தின மனுஷன், விதத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடின மனுஷன், அந்த மனுஷனை கொண்டு எல்லா விதத்துகளையும் அடக்கி போட்டு அல்வாத்தியா ஜெயில் போட்டு வராங்க. அதுக்கு நாம எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். ஏன்னா குடும்பங்களில் கொள்கை பற்றி வரல. மகனுக்கு மட்டும் கொள்கை பற்றி வந்து, உமாவுக்கு மட்டும் கொள்கை பற்றி வந்து, பாப்பாவுக்கு மட்டும் கொள்கை பற்றி வந்து நாங்கள் இத்தகைய சந்தர்ப்பங்களில் தீர்மானங்கள் எடுக்க முடியாது. எல்லாரிடத்திலும் அந்த கொள்கை தாக்கம் பெறுவதன் காரணமாகத்தான் நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுகிற சந்தர்ப்பங்கள் வரும். வீட்டில் இருக்கிற தாயிலிருந்து, தந்தையிலிருந்து, ஆண்களிலிருந்து எல்லாருக்கும் கொள்கை தெளிவு இருக்கின்ற போது அவர்கள் உறுதியாக இருந்தால் என்னுடைய கல்யாணம் இப்படித்தான் நடக்க வேண்டும், என்னுடைய தந்தையின் ஜனாசா இப்படித்தான் நடக்கப்பட வேண்டும் என்று பற்றோடு உறுதியாக இருந்தால் சாதித்து காட்டலாம். எங்கட கல்யாணம், எங்கட ஜனாசா, எங்கட கல்யாணத்தை நபி சொன்னாம மாதிரி நடத்தாம யாருடைய கல்யாணத்தை நாங்கள் நடத்துவது? எங்கட ஜனாசாவை, எங்கட குடும்பத்தில் இருக்கின்றவர் ஜனாசாவை அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலை பின்பற்றி நடக்காமல் யாருடைய ஜனாசாவை நாங்கள் நடத்துவது என்ற அந்த கொள்கை பற்றி வந்தமுண்டா செய்ய முடியும். ஆனால் அன்றைக்கு அந்த பற்றி இல்லை. எல்லாரும் எல்லா ஜனாசாவும் ஊருக்குள்ளே எப்படி நடக்குமோ அப்படி தான் நடக்கிறோம். ஆகி போகுது. நம்ம சுன்னா அடிப்படையில் நடக்கணும் என்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் என்று அற்றுப்போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இஸ்லாமிய பிரச்சாரத்தில் தௌஹீத் முக்கியத்துவப்படுத்தி ஷிர்க்குக்கு எதிரான போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறதோ அது போல இஸ்லாமிய பிரச்சாரத்தில் சுன்னா ஹயாத்தாக்கப்பட்டு பிதத்துக்கள் அளிக்கப்படும். அதுக்கு நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது, அப்படியான இடங்களை நாங்கள் ஊக்குவிக்க கூடாது என்ற சிந்தனை, கொள்கை தாக்கம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கணும். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, நாம அப்படி செஞ்சா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், ஊருக்குள்ள பிரச்சனை வரும், உலகத்தில் பிரச்சனை வரும். நம்ம கிண்ணத்துக்கு இந்த வீண்பம்பு இருக்கிற மாதிரி, ஊரில் இருக்கிற மாதிரி பத்தொன்று பத்தில் ஒன்று பதினொன்றா செஞ்சு போட்டு போக வேண்டியதானே அப்படி என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி நினைக்கல. அவர்கள் இஸ்லாம் என்று கற்றுக்கொண்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய போதனை என்று கற்றுக்கொண்டார்கள் என்றால், நபியுடைய போதனை என்று கற்றுக்கொண்டார் என்றால், அங்கு சொந்தம் பந்தம் பார்க்கல, உறவு பார்க்கல, ஊரு பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களை நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா? என்னுடைய தாயை விட, தந்தையை விட, பிள்ளைகளை விட, ஊர் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன், என்ற உயிரை மட்டும் தவிர. அப்படின்னு அர்த்தம் என்ன?
முதலாவது என்னுடைய உயிரை நான் நேசிக்கிறேன், அதுக்கு பிறகு என் தாயை விட தந்தையை விட ஊர் மக்கள் அனைவரையும் விட பிள்ளைகளை விட நான் உங்களை நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லாயா உமர், உமரை நீங்கள் விசுவாசியாக முடியாது, உங்களுடைய உயிரை விடவும் நான் மேலானவனாக உங்களுக்கு விருப்பத்துக்குரியவனாக ஆகுகின்ற வரைக்கும் நீங்கள் விசுவாசியாக முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களோட உயிரை விட மேலான் வரோம் அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்கட உயிர் போனாலும் இறை தூதர் மீதான அந்த நேசம் அவர்களுடைய வழிமுறை காப்பாற்றுவோம், உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் என்ற ஒரு மனோநிலை வந்தால் தான் நீங்கள் மூமினாவீர்கள். பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, உலகத்து மக்கள் அனைவரையும் விட, உயிரை விட நபியை நேசிக்கோம். நீங்களும் நானும் சொல்லலாம், நான் அப்படிதான் நேசிக்கும், நபியை நாங்கள் நேசிக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நேசிக்கும், எங்கள பெற்றோர்களை விட, எங்கள பிள்ளைகளை விட, இந்த ஊர் மக்களை விட, ஏன் எங்கள உயிரை விட ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நேசிக்கிறோம் என்று ஒப்புக்கு நானும் நீங்களும் சொல்லலாம். அந்த வழிமுறைக்கு எதிரான ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நபியின் நேசத்தை காட்டுகிற சந்தர்ப்பமாகும். நீங்கள் நபியுடைய ஒரு வழிமுறையை ஹயாத்தாக்குவதற்கு முன்னுக்கின்ற போது, வருகின்ற போது உங்களோட உம்மா அப்பா குறுக்கணிக்கிறாங்க, அது நபீர வழியா இருந்தாலும் மகனை அப்படியெல்லாம் செய்யாதங்க, பிரச்சனை வரும் பானா அப்படின்னு உம்மா சொல்றா வாப்பா சொல்றாண்டா, அங்க தாயை விட தந்தையை விட நபியின் வழிமுறை தான் எனக்கு மேலானது என்று அந்த தாய் தந்தையரை விட நேசிக்கும். பிள்ளைகள் குறுக்கே வருகிறது, ஒரு தாய் தந்தை நபியுடைய சுன்னாவை ஹயாத்தாக்க வருகிற போது அது உமா என்ன தண்டாலும் அதை நீங்க அப்படி செய்யக்குள்ள ஊராக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, குடும்பத்தாக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, நம்மட கல்யாணம் சரியா நடக்காது, குடும்பத்துக்கு வரமாட்டாங்க, வானம் அப்படி செய்ய வேணாம் என்று சொன்னா, நான் என்னுடைய பிள்ளைகளை விடவும் நபியை நேசிக்கின்றவன், நபியுடைய போதனையை நேசிக்கின்றவன், நபியுடைய சுன்னாவை நேசிக்கின்றவன் என்று அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கிற முடிவுதான் நபி மீது முஹப்பத்தை காட்டும். எனவே ஊர் மக்களை விட, பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, என்னுடைய உயிரை விட நபியுடைய சுன்னா எனக்கு மதிப்புக்குரிய என்ற மனோநிலை வரணும். நமக்கு இப்போ வந்திருக்காண்டா, நபியுடைய சுன்னாவை பெற்றோருக்காகவும் தூக்கி கொடுக்கறடி, பிள்ளைகளுக்காக தூக்கி கொடுக்கறடி, ஊர் உலகத்துக்காக தூக்கி கொடுக்கறடி, நமக்கு பாதிப்பு வரும்டா சுன்னாவை விட்டுடுறது. நமக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் சுன்னத்து தான், நமக்கு பாதிப்பாமண்டா அது புறவு பார்ப்போம். அப்படியான ஒரு மனோநிலைக்குத்தான் இன்றைய இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரிகளே, கொள்கை பற்று என்பது சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்காக நபியுடைய சுன்னாவை எங்களுடைய உயிரிலும் மேலாக மதிப்பதுதான் கொள்கை பற்று என்பது. ஒருமுறை உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லடியில் போனார்கள், சொன்னார்கள், கல்லே நீ கல்லுத்தான், உன்னால் இந்த நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது, உன்னை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள் என்பதற்காகத்தான் நான் முத்தமிடுகிறேன், உன்னால் இந்த நன்மையும் வரும் தீமையும் வரும் முத்தமிடல, நபி முத்தமிட்டிருக்கிறான் அதான் முரண் அப்படின்னு சொன்னான். அது கொள்கை பற்று. தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும், தன்னுடைய மனசு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும், நபி செய்திருக்கிறார் எனக்கு விருப்பம், அப்ப நபி அதை விரும்பி இருக்கிறார் எனக்கு விருப்பம். கரண்டைக்குள்ள ஆடை உடுத்தக்கூடாது என்பது நபியுடைய போதனை. ஆண்கள் கரண்டைக்குள்ள ஆடை உடுத்தக்கூடாது என்பது நபியுடைய போதனை. கரண்டைக்கு மேல உடுக்கணுங்கிறது நபியுடைய போதனை. கரண்டைக்குள்ள உடுக்கிற ஆடை நரகத்துக்குத்தான் கொண்டு செல்லும் என்பது நபியுடைய எச்சரிக்கை. எனக்கு கரண்டைக்குள்ள உடுக்கிறதான் விருப்பமா இருக்கு, இருந்தாலும் என்னுடைய நபி, நான் நேசிக்கின்ற நபி, என்னுடைய தூதர் அவ்வாறு உடுக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார், உடுக்க மாட்டேன் என்பதுதான் நபி மீதான நேசம். என்னுடைய கணவரையும் நான் அப்படி உடுக்க விட மாட்டேன். என்னுடைய கணவர் ஒரு ஹராத்தை செய்து கொண்டிருப்பதை, என்னுடைய கணவர் ஹராத்தை செய்து நரகத்துக்கு செல்வதை நான் ஜீரணிக்க மாட்டேன் என்று அந்த ஹராத்தை கணவன் செய்கின்ற போதும் தடுப்பதுதான் ஒரு பெண்ணுடைய கொள்கை பற்று. கணவன் தாடியை இறக்கிறார், ஹராம், நான் படித்த குர்ஆன்,
நான் படித்த ஹதீஸ் எனக்கு சொல்லித்தரப்பட்ட போதனைகள் சொல்லுகிறது, தாடியை இறக்கிறது ஹராம். என்னுடைய கணவர் தாடி இறக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்பது சொல்லுவதுதான் ஒரு ஒரு பெண்ணுடைய கொள்கை பற்றி. என்னுடைய மகன் தாடி இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதுதான் ஒரு தாயுடைய கொள்கை பற்றி. இன்னைக்கு அந்த பற்றில் நாம் எங்க வைத்து மாப்பிள்ளை 25 வருஷம் கொள்கை பேசுகிறாரு, இன்னும் அவர் முகத்தில் ஒரு முடியை காணல. கிளீன் ஷேவு, டாப்பாகரா ஷேவு, பேரப்பிள்ளையும் கண்டார். முத்தின கேட்டா முத்தின தௌஹீதுவாதிங்கிறார். நாங்க அந்த அந்த காலத்திலே தௌஹீதுக்காக போராடி நாட்கள் என்று சொல்றார். இன்னும் அந்த ரசூல்லாவுடைய சுன்னாவை முகத்தில் வைக்கிறடி இல்லை. அவர் கொள்கை தாடியை இறக்குகின்ற நபியுடைய சுன்னாவை புலி குழி தோண்டி புதைக்கின்ற ஹராத்தை செய்கின்ற ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கொள்கை பற்றியுள்ள பெண்கள் இந்த சமுதாயத்தை உருவாக. எனக்கு ரசூல்லாவுடைய அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குற உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் இருக்கிற சுன்னத்து, மூத்தாயினாலும் கபருக்குள்ள போற போதும் ரசூல்லாவுடைய முகத்தை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதும் கொண்டு போற அந்த சுன்னத்தை வைத்திருக்கிற கணவன் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற, மாப்பிள்ளை தான் வேணும் என்று சொல்லுகின்ற பெண்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லை. அவர் மாப்பிள்ளை தாடி வச்சிருந்தா என்ன, அவர் முகத்தில் தாடி அலங்கோலை மாறிக்கு அசிங்கம் மாறி அதை ஒழுங்க வெட்டுங்களேன் சேப் பண்றலையா என்ன மாறிக்குது என்று சொல்ற உமாவும் பாப்பாவும் மனைவியும் உறவுகளும் தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் சொல்ற சுண்ணத்தாயாத்தாக்கணும், சுண்ணத்தாயா ஹராம் செய்கிற கனவும் எனக்கு தேவையில்லை, ஹராம் செய்கிற பிள்ளை எனக்கு வேண்டாம், நான் அல்லாவை நேசிக்கிறேன், அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று கொள்கை பற்றோடு வீட்டு சூழலே ஹராத்தை ஒழிக்கின்ற தாய்மார்கள் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறார். எல்லா ஹராமும் நடக்குது. நான் சொல்ற கரண்டை கீழே ஆடை உடுக்கிறதுல இருந்து, தாடி இறக்கிறதுல இருந்து, சீக்ரெட் பீடி கஞ்சா குடிக்கிறதுல இருந்து அத்தனை ஹராஞ்சிகிராக்களும் நாங்கள் தௌஹீதுன்னு சொல்லி விட்டு போயிருக்காங்க. புதினமான தௌஹீது எங்குதான் இந்த தௌஹீதை படித்தார்களோ தெரியவில்லை. ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேல ஒன்றுக்கு மேல சீக்ரெட் அவரு கோல்டி மூட்டோனும் ஒரு நாளைக்கு 20-30 குடிக்கணும் அவரு தௌஹீதுவாதியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் தனக்கு தீங்கிழைக்கவும் மாட்டான், மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கவும் மாட்டான் என்று சொன்னார்கள். லா துல்கு அம்புசக்கும் இல தஹுலுக்கா, லா துல்கு ஐதீக்கும் இல தஹுலுக்கா, உங்கள் கைகளை அழிவின் பக்கம் நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலா தக்துலு அம்புசக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த போதை வஸ்துக்கள், இந்த புகைத்தல் எல்லாம் அவனையும் அழித்து, அவனுடைய குடும்பத்தையும் அழித்து, சுற்றுச்சூழலையும் அழித்து நாசமாக்குகிறதே. அதை உருவத்துக்கு பக்குவம் உள்ள கணவன்மார்கள் ஆண்கள் இன்றைக்கு சமூகத்தில் உருவாக இல்லையே, எவ்வளவு பெரிய கவலை. எத்தனை வருஷம் தௌஹீது பேசுற இந்த பிரச்சாரத்தில் களத்தில் அத்தகைய உருவானவர்கள் எத்தனை பேர், ஹராமான விஷயங்கள் கண்டா அவருக்கு தாங்கலாதான், இழிக்க மாட்டாராம், ஊருக்குள்ள எவ்வளவோ பித்னாக்கள் நடக்குதாம், அவருக்கு தாங்கி திரிக்கலாதாண்டு கொதிக்காரு. அவர் செய்யற பச்சை ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளப்பூடு சாப்பிட்டாக்கள் பள்ளிக்கு வராதிங்க, வெங்காயம் சாப்பிட்டாக்கள் பள்ளிக்கு வராதிங்க, ஏனென்றா அதால பக்கத்தில் இருக்கிறார்கள் டிஸ்டர்பு, அவங்களுக்கு தொந்தரவு. மனிதர்கள் இதையெல்லாம் தொந்தரவு படுவார்களோ அதெல்லாம் மலக்குமார்களுக்கும் தொந்தரவு, வராதிங்கன்னு சொன்னாங்க. இந்த சீக்ரெட்டை விட, பீடியை விட, கஞ்சாங்கிறத விட பெரிய விஷயமா வெள்ளப்பூடு வெங்காயம்ங்கிறது. இந்த பள்ளிவாசலுக்குள்ள குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளிவாசலுக்குள்ள சப்புல வந்து நிற்கிறோம், பக்கத்தில் வந்து நிற்கிறான், நமக்கு நின்றுக்கல அவர் சூரத்துல் பாத்தியா ஓதுற ஓதுவையில் நமக்கு சப்போர்ட் போட்டு ஓடணும் போல நீங்க, அவ்வளவு வாசம். அல்லாஹு அக்பர். இவரோட குடும்பம் நடத்தி வாழ்க்கப்படுற பொம்பளைக்கு சொர்க்கத்தை தான் கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, இத்தகைய ஹராம்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டு போய்விட்டது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம். என்ன கொள்கையை நாம் பேசுகிறோம்? குர்ஆன் சுன்னா வாழ்க்கை என்று சொல்கிறோம், தௌஹீதுக்காக உயிரை கொடுப்போம் என்று சொல்கிறோம், நபியுடைய சுன்னா வாழ வைப்பதற்காக எதுவும் செய்வதற்கு தயாராக இருக்கோம் என்று சொல்கிறோம். ஆனா அத்தனை ஹராம்களும் சுன்னாவுக்கு மாத்தமான விஷயங்களும் நம்மட குடும்பங்கள்ல சூழல்கள்ல தாராளமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விபரீதமான நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களை, இந்த நிலைமை மாறோடும்.
எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிலும் சரி விரும்பினாலும் சரி நபியுடைய சுன்னாண்டா அதை நேசிக்கிற பழக்கம் பெறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு தோழர் வந்தார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர் பேர் ஜுலைபீப், நல்ல கருப்பு, பார்க்கறதுக்கு அவலட்சணமான தோற்றம், அசிங்கமான தோற்றம். அவர் கல்யாணம் முடிக்கணும் ஆசை, ஆனா ஒத்தரும் பெண் கொடுக்கல. அவலட்சணமான அசிங்கமான தோற்றத்துக்கும் கலருக்குமாக மதீனாவில் அவருக்கு யாரும் பெண் கொடுக்கவில்லை. ரசூல் அவர்கள் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களாக பார்த்து எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுவீங்களே, நீங்க சின்ன கேட்பாங்க. அவர் இயலாமை ஆற்றாமை. ரசூல் அவர்கள் சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் அவர்களுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் பேசியதாக சொல்லுங்கள் என்று. ஜுலைபி போறார், உங்களோட உம்மா அப்பா சந்திக்கிறார். ஜுலைபி போனத்தே அந்த வீட்டுக்காரர்கள் விரும்பலை. இவர் அசிங்கமான அவலட்சணமான தோற்றத்தை கொண்டு ஒருவர் வந்தா, ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்தா, அவர் கூட்டில் ஒரு பெரிய சங்கையா கிடைக்க போகிறது. நம்மண்டா 10 ரூபா காசை கொடுத்தோம், 5 ரூபா காசை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருப்போம். அவர் போய் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள், உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் பேசுகிறார்கள் நபி அவர்கள். கேட்ட உடனே உம்மாவும் வாப்பாவும் கொதிச்சிட்டாங்க. கொதிக்க மாட்டாங்களா? அசிங்கமான அவலட்சணமான கருப்பு நிறத்த உடைய ஒருத்தர் வந்து தங்களோட அழகான மகளை கல்யாணம் பேசினா தாங்குவாவா? தாய் தாயும் தந்தையும் அங்க வசைபாடுகிறார்கள், மோசமான வார்த்தைகளை கொண்டு அவரை திட்டுகிறார்கள். உள்ளுக்கு அந்த பொம்பளை கேட்டுக்கிட்டு இருக்கு, பிள்ளை பெண் பேசப்பட்டவள் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், நிறுத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பார்களாக இருந்தால் அதுக்கு மாற்றமாக நான் நடக்க நான் தயாரல்ல, எனக்கு முடிச்சு. அப்படி சொல்கிற பக்குவத்தை கொண்ட சமுதாயத்தை நபி அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அசிங்கமான அவலட்சணமான யாருமே பெண் கொடுக்க தயங்கிய ஒருவரை நபி சொன்னார்கள் என்பதற்காக திருமணம் செய்கின்ற பக்குவம், இதுதான் சுன்னாவுக்கு கௌரவம். அல்லாஹ் இந்த தாயையும் தந்தையையும் கண்டிப்பதற்கு குர்ஆன் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரிஹிம். முஃமினான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குறித்த ஒரு விவகாரத்தில் இதுதான் முடிவு என்று தீர்மானித்து விட்டால் அந்த முடிவுக்கு மாற்றமான தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அருகதை இல்லை, அனுமதி இல்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். உம்மா பையன் கண்டிக்கிறது, அதுதான் சுன்னாவுக்கு கொடுக்கிற கௌரவம் முக்கியத்துவம். நம்ம என்ன எழுவோம்? அது குர்ஆன்ல இருக்குதான், ஹதீஸ்ல இருக்குதான், எங்களுக்கு தெரியும் தான், நாங்க படிச்சு தான் இருக்கேன். இருந்தாலும் அது எங்களோட பர்சனல் லைஃபோட சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கு நாங்க முடி கொடுக்கணும். இதுல சுன்னா வந்து குர்ஆன் வந்து தலையிடுறதை எல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்றுதான் நம்மளோட கொள்கை செல்லும். ஆனா அவர்கள் கற்றுக்கொண்ட கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் அதுக்கு மாற்றமா நாங்க செயற்பட ரெடி இல்லை என்பதுதான் அவர்கள் கற்றுக்கொண்ட கொள்கையாக இருந்தது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய கொள்கை என்பது தௌஹீதின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தௌஹீதுக்கு எதிரான ஷிர்க் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த போராட்டத்தை மேற்கொள்கின்ற உணர்வு எப்போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த பிரச்சாரம் என்பது சுன்னாவை நபியுடைய வழியை ஹயாத்தாக்குவதை அடிப்படையாக கொண்டது. அந்த நபி வழியை ஹயாத்தாக்குவதற்காகவும் அந்த நபி வழியுடைய வழிமுறைக்கு மாற்றமாக எதுவெல்லாம் வருகிறதோ அவற்றையெல்லாம் ஒழிப்பதற்கும் என்றும் போராடுகின்ற குணத்தோடு வாழ்வதுதான் அந்த கொள்கை பற்றாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான அம்சம் ஹராமான விஷயங்கள் ஒளியோணுங்கிறது. அல்லாஹ் ரசூல் எதெல்லாம் தடை செஞ்சாங்களோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது என்பது இந்த பிரச்சாரத்துடைய அடிப்படையான அம்சம். ஆனா அந்த உணர்வு நம்ம கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்குது? ஹராத்திலிருந்து எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கிறோம்? ஹராத்திலிருந்து விலக வேண்டும் என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது?
நான் சாப்பிடுகின்ற சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும், என்னுடைய கணவனின் உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும், என் தந்தையின் உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையின் உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். ஒரு உணவு பருக்கையாக இருந்தாலும் உடலில் ஒட்டுவது ஹலாலின் அடிப்படையில் ஒட்ட வேண்டும் என்ற அந்த ஹலால் என்ற வேட்கை எத்தனை தாய்மார்கள்ட்ட இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் எங்களுமே நண்டா குர்ஆன் பேசுறதான் ஹதீஸு பேசுறதான் காசி பணம் வந்துட்டா அது நீ அது பிறகு பார்ப்போம். அது மற்ற விஷயங்கள் ஹரால் ஹராம் ஹலால் எல்லாம் பார்த்துக்கிட்டு இப்ப பொருளாதாரம் திருடையில அது உழைக்கல அது பணம் சேர்க்கலாது அதெல்லாம் ஒரு காலம், இப்ப அதெல்லாம் சரி வராது. மிஸ்டர் கோடர் நீங்க என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க மாசா மாசம் நாளுக்கு நாள் வாரத்துக்கு வாரம் தர வேண்டியதை தந்துடும். நீங்க ஆறு தாலி எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது பல பெண்களுடைய கோஷம். அவர் என்ன சொல்லிச்சு அது அவர் பார்த்துக்கட்டும். அவர் சுவி டிக்கெட் வித்தாலும் சரி, தியேட்டர் நடத்தினாலும் சரி, வட்டி கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, என்ன கன்றாவிய பண்ணாலும் பிரச்சனை, நமக்கு சோறு தரும், நமக்கு சில உக்காசு தரும். இதான் நாம் பேசுற கொள்கை. சஹாபி பெண்மணிகள் தாபி பெண்மணிகள் தங்களுடைய கணவன்மார் தொழிலுக்கு செல்கின்ற போது சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக எங்களுக்கோ எங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஹராத்தை உணவாக கொண்டு வந்து தந்து விடாதீர்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். 5% இருந்தாலும் சரி, ஒரு பருக்கை உணவாக இருந்தாலும் சரி, ஹலால் இல்லாம வந்துடக்கூடாது என்று உணர்த்துவார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி உணர்த்துறோம். ஹராத்துல தலையாய ஹராம் வட்டி. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாய குடும்பங்கள்ல வட்டி தலை விரித்தாடுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், வட்டிக்கு கொடுப்பவன் எடுப்பவன் சாட்சியாக இருப்பவன் அதனை எழுதுபவன் எல்லாரும் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள் என்றார்கள், சாபத்தை சுமந்தவர்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த சாபத்தை சுமந்த சமுதாயமாக இன்னைக்கு நம்முடைய வீடுகள் இருக்குது. நீங்க சிலர் சொல்லுவீங்க, அல்லாஹ் பாதுகாத்தான், நாம வட்டி கொடுக்கிறையும் இல்லை எடுக்கிறையும் இல்லை சாட்சி அறிக்கிறையும் இல்லை ஆருக்கும் எழுதியும் எழுதியும் கொடுத்ததும் இல்லை, அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ஆனா ஊற்றைக்கிற நகை பேங்கில் இருக்கும், நகையிலாங்க அது பேங்கில் வட்டி வட்டி இல்லை, சும்மா சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அது வட்டி இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தான் வட்டியிலிருந்து. என்னத்துக்கு எடுத்தாலும் வீடு வைக்க ஓடுற, வீடு வைக்க ஓடுற, வீடு வைக்க ஓடுற. புள்ளோட சைனுனா ஞாபகம், காப்புனா ஞாபகம், மோதிரம் ஞாபகம், மின்னாலும் தெரியாம், முதலாவது காசு தேவண்ட வங்கிரு. கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லிம் பிரதேசத்தில் இருக்கின்ற வங்கி கடந்த பல ஆண்டுகளாக நகை அடகு வைப்பில் இலங்கையில் முன்னணி வங்கியா இருக்குது. கந்தசாமி வைக்கையும் இல்லை, பத்மாவதி வைக்கையும் இல்லை, நம்ம பாத்திமாவும் அயாத்தமதும் வச்ச வீடுதான் அது. அவ்வளவு அல்லாஹ் பாதுகாத்தியா வட்டியிலிருந்து. அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கிறான். நீங்க ஓடுற வாகனம் அது லீசிங், வட்டி இல்லையாம் லீசிங்காம் பினான்ஸாம். எங்கட மாப்பிள்ள வந்து 10 லட்சம் ரூபாய் காசை கொண்டு கட்டி போட்டு 1 கோடி ரூபாய் வாகனத்தை கொண்டு வந்து ஓடுறாரு, சந்தோஷமா முன்சீட்டுல இருந்து போறா ஹராத்துல, மாசா மாசம் வட்டி காசு கட்டிருக்காரு 80,000 1 லட்சம் கட்டிக்கிட்டு 3 மாசம் கட்டி 6 மாசம் கட்டி கடைசியில் அடுத்த மாசம் கட்ட இல்லாம பினான்ஸ்காரன் வந்து தூக்கி போயிட்டான். இப்ப இருந்த காசும் இல்லை வாகனமும் இல்லை, கடைசியில் ஊட்ட கொண்டு மோக்கேச்சு. பெரும்பாலானவர்களுடைய வீடு இன்றைக்கு வங்கிகளில் மோக்கேச்சு, காணி மோக்கேச்சு, நகை வாகனம். அல்லாஹ் பாதுகாத்தான். நாம வாகனத்தை கொண்டு வாகனத்தை வட்டிக்கு வாங்கையும் இல்லை, நகையை ஈடு வைக்கையும் இல்லை, பினான்ஸுக்கு ஒரு சாமான எடுக்கையும் இல்லை என்று சொல்லி போட்டு கொஞ்சம் பேர் பிள்ளைகளுக்கு அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் புள்ள பிறந்த உடனே பாப்பா காரன் கழிப்பட்டான் இல்லையா சரியா, பேங்க் காரன் கழிப்பட்டான், அவன் வந்து அக்கௌண்ட் திறந்து வச்சிருக்க எல்லாருக்கும். 15 வயசாகக்குள்ள 20 வயசாகக்குள்ள 25 லட்சம் 30 லட்சம் அப்படி சொன்ன உடனே இந்த பொம்பளை எல்லாத்தையும் மறந்துட்டான் கொண்டு போட்டாச்சு. இப்படி வட்டிக்கு ஹராத்துக்கு துணை போகின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கிறோம். ஆனால் கொள்கை பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ் தௌஹீத்
அது வாய்களையே கத்துறோம், ஆனா வீட்டை எல்லா மூல முடுக்குகளுக்குள்ளையும் வட்டிவும் தெரியுது. இன்சூரன்ஸ் பேர்ல, இன்ட்ரெஸ்ட் பேர்ல, லீசிங் பேர்ல, சேவிங் பேர்ல, ஓடிங்கிற பேர்ல, லோனுங்கிற பேர்ல, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு லோன் உண்டா? பா, இந்த சந்தோஷம் அது 10 மந்த் லோன் பாஸ் சரி, அவருக்கு அன்றைக்கு பெருநாள் தான். கேட்டா செல்வாரு வட்டி அசி, வட்டி இல்ல மூலவே அது சின்ன ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் தான். அடா நாசமா போவீங்களா? வட்டிக்கு இருக்க பேர்கள் அதெல்லாம் அன்றைக்கு. இப்படி அரசாங்க உத்தியோகத்தர்கள் லோன் உண்டு, ஹவுசிங் லோன் உண்டு, 10 மந்த் லோன் உண்டு, 5 இயர்ஸ் லோன் உண்டு, வட்டிக்குள்ளே கிடக்கிறார்கள். நிறைய பேருக்கு மாச சம்பளம் ஒழுங்கா கிடைச்சதே கிடையாது, அரைச்சம்பளம் கால் சம்பளம் தான். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இவ்வாறான ஹராம்கள் நமக்குள்ள நிறைய கலந்து கிடக்கிறது. இதுல இருந்தெல்லாம் நம்ம வீழணும். நமக்கு சரியான கொள்கை பற்றிருந்தா இந்த ஹராம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எந்த வீட்டுக்குள்ள எடுக்க மாட்டோம். சாப்பாடு இல்லாட்டி பட்டணி கிடந்து சாகுவோமே ஒழிய அதற்காக வட்டிக்கு ஹராத்தத்துண்டு. இந்த உடம்பு வளராது, இந்த தாய் வளர மாட்டாள், இந்த பிள்ளைகள் வளராது. நானும் என்னுடைய பிள்ளைகளும் அல்லாஹ் இடத்துல செய்யற அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஹராத்தத்துண்டு வளர்ந்தா எங்கட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லுகின்ற தாய்மார்கள் இந்த களத்துல உருவாகணும் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பான். இது கொடுக்குறதையெல்லாம் வாங்கி 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 காணாட்டி இந்த பேங்கில் அந்த பேங்குக்கு போய் பாருங்கன்னு சொல்லி கைட் பண்ற மனைவிமார்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம வட்டியிலிருந்து திருந்தவே மாட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, கொள்கையை ஹயாத்தாக்குற விஷயத்தில், ஷிர்க்குக்கு எதிரான போராட்டத்தில், சுன்னாவை ஹயாத்தாக்குற விஷயத்தில், பிதத்துக்கு எதிரான போராட்டத்தில், ஹலால் வாழ வைக்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்தில், ஹராத்துக்கு எதிரான போராட்டத்தில் என்றும் நானும் நீங்கள் நிலைத்திருக்கணும். அந்த உணர்வோட வாழோடும், அந்த சிந்தனையோட வாழோடும், இப்படியான விஷயங்கள் அடிக்கடி பேசணும், கேட்கணும். அப்பதான் மனங்களில் மாற்றம் வரும். அத்தகைய மாற்றத்தை பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. أصوم حب دام طلعته والليل دجاج.